தலங்கள் மூடப்பட்டிருந்த நிலையில் முக்கிய கோயில்களின் வாசல்களில் நின்று மாலை மாற்றி மணமக்கள் திருமணம் செய்து கொண்டனர். தமிழகம் முழுவதும் மூன்றாவது வாரமாக ஞாயிற்றுக்கிழமை முழு ஊரடங்கு கடைபிடிக்கப்பட்டது. எனினும் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணம் உள்ளிட்ட வைபவங்களை கட்டுப்பாட்டுடன் நடத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மார்கழி மாதம் முடிந்து தை மாதம் முதல் முகூர்த்த நாள் என்பதால் ஞாயிற்றுக்கிழமையன்று திருமணங்கள் அதிகளவு நடைபெற்றன. ஏற்கனவே கடலூர் திருவந்திபுரம் தேவநாதசாமி கோயிலில் திருமணம் செய்ய திட்டமிட்ட 100க்கும் மேற்பட்ட ஜோடிகள் மற்றும் அவர்களது உறவினர்கள் அதிகாலை முதலே அங்கு கூடினர். கோயிலுக்குள் செல்ல தடை என்பதால் கோயிலின் முன்பு நின்று மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். கோயிலை சுற்றியுள்ள மண்டபங்களில் 50 திருமணங்கள் வரை நடந்தன. திருமணத்திற்கு வந்திருந்த உறவினர்கள் முகக்கவசம் அணியாமல் தனி மனித இடைவெளியை பின்பற்றாமல் ஒரே இடத்தில் திரண்டிருந்ததால் தொற்றுநோய் பரவும் அபாயம் நிலவியது. எனவே சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இதுபோன்ற முகூர்த்த நாட்களில் கூடுதல் கவனம் செலுத்தி பொதுமக்கள் கூட்டம் சேராத வகையில் நடவடிக்கை எடுக்க வேண்டுமென அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருத்தணி முருகன் மலைக்கோயில் வளாகத்தில் 10க்கும் மேற்பட்ட ஜோடிகள் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். திருமணத்திற்கு வந்திருந்த ஆந்திரா மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த கல்யாண வீட்டார் தனி மனித இடைவெளியை கடைபிடிக்கவில்லை. கோயில் அதிகாரிகள் யாரும் இதனை கண்டுகொள்ளவில்லை என்ற குற்றச்சாட்டும் எழுந்தது. மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் வாசலில் நின்று ஏராளமானோர் மாலை மாற்றி திருமணம் செய்து கொண்டனர். மதுரையைச் சேர்ந்த ராம்குமார் சிவகாமி இருவருக்கும் தனியார் மண்டபத்தில் திருமணம் நடத்த ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. ஆனால் கொரோனா பரவல் காரணமாக தனியார் மண்டபத்தில் நடக்க இருந்த திருமணத்தை ரத்து செய்துவிட்டு திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சாமி கோயில் முன்பு எளிமையான முறையில் இரு வீட்டார் சூழ திருமணம் செய்து கொண்டனர். ஆக்சுவலாக நாங்கள் 3 மாதத்துக்கு முன்னாடி மேரேஜ் வந்து பிளான் பண்ணிட்டோம். இப்போ திடீர்னு லாக்டவுன் போட்டதுனால கவர்மெண்ட் ரூல்ஸை ஃபாலோ பண்ணிட்டு நாங்கள் சிம்பிளாக மண்டபத்தெல்லாம் புக் பண்ணியிருந்தோம். பட் நிறைய பேர் இன்வைட் பண்ணுவோம், எல்லாருமே வர முடியல. ஸோ அதனால சிம்பிளாக கவர்மெண்ட் ரூலை ஃபாலோ பண்ணி நாங்கள் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில் முன்னாடி நாங்கள் பண்ணிக்கிட்டோம். சூழ்நிலையில் கோவிலுக்கு முன்னாடி திருமணம் பண்ணியிருக்கேன், எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ஹாப்பியாக தான் சார் இருக்கேன். நான் முருகன் முன்னாடி என்னன்னே எனக்கு போதும், பெருமையாக தான் ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறேன். இப்போ திருப்தியாக இருந்தது கோயிலில் வச்சு நடத்தினது. இதே மாதிரி எல்லாரும் திருமணம் முடிக்கணும், நம்ம அரசு விதி மதித்து எல்லாருமே நல்லபடியாக நடக்கிறோம். எல்லாத்தையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். ரிலேட்டிவ்ஸ் இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் இவ்வளோ தூரம் நம்ம அலோவ் பண்ணுறாங்க. நம்ம கொரோனா விரும்புகிறது கொஞ்சம் ஃபாலோ பண்ணி ஆகணும், அதை நம்ம சேஃப்டிக்காக தான் அவங்க சொல்கிறாங்க. அதனால் இது நமக்கு ஒன்றும் பெருசாக ஈஸியாக தெரியல. நெல்லையில் ஊரடங்கு விதிகளுக்குட்பட்டு நடத்தப்பட்ட திருமணங்களில் வெகு சிலர் மட்டுமே பங்கேற்றதால் மண்டபங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. மேலப்பாளையம் குறிச்சி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணியன் உலகமாரி தம்பதியின் திருமணம் எளிமையாக நடைபெற்றது. இதேபோன்று காஞ்சிபுரத்தில் பல்வேறு கோயில்கள் மற்றும் திருமண மண்டபங்களில் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்ட திருமணங்கள் எளிமையான முறையில் நடைபெற்றன. தமிழக அரசு அறிவித்த வழிகாட்டுதலின்படி திருமணத்தின் போது மணமக்களின் உறவினர்கள் குறைவானவர்களை பங்கேற்றனர். சென்னை வடபழனி முருகன் கோயிலில் கும்பாபிஷேக விழா கோலாகலமாக நடைபெற்றது. சென்னையில் பிரசித்தி பெற்ற வடபழனி முருகன் கோயிலில் கும்பாபிஷேகம் நடத்துவதற்காக ஆகம விதிகளின்படி திருப்பணிகள் பிரம்மாண்டமாக நடைபெற்று முடிந்தன. இதையடுத்து கடந்த 3 நாட்களாக 108 யாக குண்டங்களில் யாகசாலை பூஜைகள் நடைபெற்று வந்தன. யமுனை, துங்கபத்ரா, காவிரி ஆறுகள் மற்றும் ராமேஸ்வரம் தீர்த்தக்குளம் உள்ளிட்ட முக்கிய இடங்களில் இருந்து புனிதநீர் கொண்டுவரப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டன. 6 கால யாக பூஜைகள் நிறைவடைந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் கும்பாபிஷேகத்திற்கான ஏற்பாடுகள் தொடங்கியது. கோபுர கலசங்களுக்கு பூஜை நடத்தப்பட்டு யாகசாலையிலிருந்து புனிதநீர் கலசங்களை அர்ச்சகர்கள் ஊர்வலமாக எடுத்து கோயிலை சுற்றி வந்தனர். சரியாக காலை 10:30 கோபுரங்களில் புனிதநீர் தெளிக்கப்பட்டு ஒரே நேரத்தில் அனைத்து விமானங்களுக்கும் அபிஷேகம் செய்து கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. கலசங்களின் மீது 6 கால யாகசாலை பூஜையிலே வைக்கப்பட்ட புனித நீரானது ஊற்றப்படுகின்ற குடமுழுக்கு வைபவத்தினுடைய பெரும் பேறு நம் கண்களுக்கு கிட்டி இருக்கிறது. இனி இந்த காட்சியை காண வேண்டும் என்றால் 12 ஆண்டுகள் தவம் இருக்க வேண்டும். 12 ஆண்டுகள் தவமிருந்து பெறக்கூடிய பெரும் பேறு இந்த பேறு. அந்த கோபுர கலசங்களின் மீது
புனித நீரானது ஊற்றப்படுகின்ற அந்த அற்புத தருணத்தில் நாம் இணைந்திருக்கின்றோம். எல்லோருக்கும் எல்லா விதமான வளத்தையும் வடபழனி ஆண்டவராகிய வள்ளல் வாரி குவிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையை முன்னெடுத்து, அரோகரா அரோகரா அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, வேலனுக்கு அரோகரா, வடபழனி வள்ளலுக்கு அரோகரா. அதைத் தொடர்ந்து கற்பூர ஆரத்தி காட்டப்பட்டது. கொரோனா கட்டுப்பாடு காரணமாக கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்படவில்லை. கும்பாபிஷேகத்தை இணையத்தில் காண யூடியூப் மூலம் ஒளிபரப்பு செய்யப்பட்டிருந்தது. கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் அமைச்சர் சேகர்பாபு, அறநிலையத்துறை உயரதிகாரிகள், கோயில் பணியாளர்கள், உபயதாரர்கள், நன்கொடையாளர்கள் என குறைந்த அளவிலான பக்தர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். இதனால் கோயிலை சுற்றிலும் உள்ள வீடுகளின் மாடிகளிலும் தெருக்களிலும் நின்றபடி பக்தர்கள் கும்பாபிஷேகத்தை கண்டுகளித்தனர். நிறைய குழந்தைங்க இந்த ப்ரீ ஸ்கூல்னா பள்ளிக்கூடம்னா என்னன்னு பார்த்ததே இல்லை. அவங்களாம் சீக்கிரம் பள்ளிக்கூடத்துக்கு போகணும்னு என்னுடைய விருப்பம். நிறைய குழந்தைங்க வாய்ப்புகளை பார்க்காம நிறைய இழக்கிறாங்க. அதனால இந்த கொரோனா ஒழிஞ்சு மக்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு என்னோட பிரார்த்தனை. ஆனால் இத்தனை வருஷம் கும்பாபிஷேகம் கிராண்டாக நடக்கும். ஹெலிகாப்டர்லேருந்து தண்ணியெல்லாம் ஊற்றுவாங்க, பூவெல்லாம் தெளிப்பாங்க, இதெல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் இந்த தடவை இதெல்லாம் இல்லாமல் ரொம்ப சிம்பிளாக இருந்தது. எங்களுக்கெல்லாம் மனசு கஷ்டமாக தான் இருக்குது. ஆனாலும் போலீஸ் எல்லாம் இருந்து ஓரளவுக்கு சிறப்பாக நடத்தியிருக்காங்க. இதை இன்னும் கொஞ்சம் தள்ளி போட்டுருக்கலாமோன்னு நான் நினைக்கிறேன். தள்ளி போட்டு எல்லாம் சரியானதுக்கப்புறம் பண்ணியிருந்தா பொதுமக்கள்லாம் நல்லா பார்த்து நல்லபடியாக என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. எந்த பிறவியில் எந்த தவம் பண்ணமோ தெரியல. இந்த குடமுழுக்க பார்க்குறதுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை இந்த முழு ஊரடங்கு இருக்கிற டைமில் கூட கவர்மெண்ட் வந்து இந்த கொரோனா பீரியடில் கூட இந்த கும்பாபிஷேகத்துக்கு அலோட் பண்ணி இந்த கும்பாபிஷேகம் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குது. இந்த நாட்டில் இருக்கிற இந்த கொடிய நோயான இந்த கொரோனா ஒழிக்கணும்னு நாங்கள் எல்லாரும் முருகர்கிட்ட வேண்டியிருக்கிறோம். ஏற்பாடுலாம் சிறப்பாக இருந்தது. இந்த கொரோனா காலத்துலேயும் வந்து மக்கள் வந்து ஓரளவுக்கு தரிசனம் பண்ணாங்க. எல்லாருக்கும் அந்த புனித நீர் கிடைச்சிது. எல்லாரும் ஒரு மனநிறைவோட ஒரு ஆனந்தத்தோட இந்த 2022 சிறப்பாக இருக்குன்ட்டு எல்லாமே முருகப்பெருமான வேண்டிக்கிறோம். நாங்கள் பஸ்ஸு இல்லாதனால ரொம்ப தூரத்தில் நடந்து வரோம். கும்பாபிஷேகம் பார்க்கணும் ரொம்ப நேரம் வெளியில் நின்றுட்டு இருந்தோம். ஆனால் எங்களுக்கு அலோவ் பண்ணவே இல்லை கோயிலுக்கு நிர்வாகம். கடைசி நேரத்தில் இப்போ தான் விட்டாங்க. 5 மினிட்ஸ்க்கு முன்னாடி இப்போ தான் போனோம். எதுவுமே எங்களால் கடவுளையும் தரிசனம் பண்ண முடியல. கடலூர் மாவட்டம் திருப்பாதிரி புலியூர் வரதராஜ பெருமாள் கோயிலில் கும்பாபிஷேகம் கோலாகலமாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு காலை விஸ்வரூப தரிசனமும் கோ அஷ்ப கஜ பூஜைகளும் 5ஆம் கால பூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து 10:45 கும்பாபிஷேகம் நடைபெற்றது. குடமுழுக்கு விழாவில் 100 நபர்கள் கலந்து கொள்ள தமிழக அரசு அனுமதி வழங்கியிருந்த நிலையில் தடை உத்தரவை மீறி 10,000-க்கும் மேற்பட்டோர் கும்பாபிஷேகத்தை காணக்கூடியதால் தொற்று பரவும் அச்சம் எழுந்துள்ளது. திருவண்ணாமலையில் அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலின் 4 மாட வீதியில் அமைந்துள்ள ஸ்ரீ பூத நாராயண பெருமாள் திருக்கோவில் 15 ஆண்டுகளுக்கு பிறகு சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு கோவிந்தா என பக்தி முழக்கமிட்டு பெருமாளை வணங்கிச் சென்றனர். திருப்பூர் மாவட்டம் பல்லடத்தை அடுத்த அழகுமலை பாலதண்டாயுதபாணி கோயிலில் மகா கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. இதில் செய்தித்துறை அமைச்சர் சாமிநாதன் கலந்து கொண்டு தரிசனம் செய்தார். இதேபோன்று தமிழகம் முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள 50 கோயில்களில் கும்பாபிஷேகம் நடைபெற்றது.